जल्लिकट्टु कोसम प्रजलंता ओक्कताटिपै वच्ची पोराडुतुन्नारनि चेप्पारु डान्स मास्टर राघव लारेन्स्। मरीना बीच लो निरसनकारुलकु आयन मद्दतु तेलिपारु। சாப்பாடு கொடுக்க வந்த எனக்கு ஒவ்வொரு நாளும் கிரௌடு பார்க்க பார்க்க சந்தோஷம், ஜல்லிக்கட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சந்தோஷம். எல்லாருடைய எண்ணங்கள் என்ன சார், தமிழ்நாட்டுடைய எல்லாருடைய எண்ணங்கள் சொல்லுவேன், ஜல்லிக்கட்டு நடத்தணும், இதுதானே எல்லாருடைய எண்ணங்கள், என் எண்ணமோ அதுதான். அதுக்காக தானே இவ்வளோ போராட்டம், ஜல்லிக்கட்டு நடக்கணும், நம்ம பாரம்பரியத்தையே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. பீட்டான்றவன் எவனோ ஒருத்தர் தடை போட்டதால நம்ம பாரம்பரிய விளையாட்டை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் இதுடைய நோக்கமே. ஸோ வந்தோம், ஸ்டூடெண்ட்ஸுங்க அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உலக லெவலில் பேச வச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததால என்னாச்சு, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி. 10 லட்சம் 20 லட்சம் மேலே போயிட்டு போயிட்டே இருக்கு. பார்க்க பார்க்க சந்தோஷம், இது நடக்கும் நடக்கும் நடக்குன்னு. இது நடக்கும்னா என்ன கோரிக்கை, என்ன நம்மளுடைய கோரிக்கை, என்ன ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடையை நீக்கணும், இதுதானே ஜல்லிக்கட்டு நம்ம இதில் நடந்தே ஆகணும், அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, சார் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், யாருமே அறப்போகிறோம், அறப்போராட்டம் தான் இது. ஒருத்தர் கூட, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே தப்பு பண்ணுறதோ அங்கே தப்பு பண்ணுறதோ இவங்களை அடிக்கிறதோ அவங்களை அடிக்கிறதோ எங்கேயுமே இல்லை. 7 நாள் சார் நான் இங்கே இருக்கிற 7 நாளும் ரொம்ப அருமையாக ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருந்து சார். வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டான். ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்த ஃபேமிலிஸ் குழந்தைங்க எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் நோக்கம். அரசாங்கத்துக்கிட்டே இதை சொன்னோம் சார். அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அரசாங்கம் நம்ம சொன்னவொடனே டெல்லிக்கு போனாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இருக்கட்டும், அவசர சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே ஒத்துக்கிட்டோமா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒத்துக்கிட்டாங்களா, அவசர சட்டம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு ஒன்று வச்சோம். நிரந்தர தீர்வு தான் எல்லாருடைய. இப்போ இந்த வருஷம் மட்டும் நடத்திட்டு, நானே கூட பேசினேன், இந்த வருஷம் நடத்திட்டு அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டை பார்க்க முடியாது, பார்க்காம எங்களால் இருக்க முடியாது. என் குழந்தை எனக்கு, அந்த குழந்தை அது, எல்லாரும் ஜல்லிக்கட்டை பார்க்குற வரைக்கும் இந்த கூட்ட களைய மாட்டோம்னு சொன்னோம். இதுதான் நேற்று நைட்டு வரைக்கும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தது சார். அப்புறம் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வேற எத்தனை வந்து திணிக்கிறாங்க, உள்ள வேற எதோ எடுத்துகிட்டு வந்து திணிக்கிறாங்க. நம்ம ஒரே ஸ்டாண்டில் இருக்கணும், நம்மளுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. எனக்கு அது மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டுருந்தோம். இது ஏன் என்ன இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை, இப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போச்சு. உடம்பு சரியில்லாம் போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, நேற்று அந்த லைட்ஸ் எல்லாம் நான் டிவியில் பார்க்குறேன், ஐயோ இதை நம்ம பார்க்க முடியலையே அப்படிதான் சார் இருந்தது. சரி, காலையில் எழுந்துக்கலாம், 6 o'clock நான் எழுந்துக்கிறேன் சார். எல்லாம் அடிதடி நடக்குது, ஓடுறாங்க ஓடி வராங்க, ஒன்றுமே புரியல எனக்கு. ஒரு குழந்தைய வச்சுட்டு, ஒரு குழந்தை தலையில் அடித்து நான் விழுகிறான், ஒரு பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க, என்ன இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரி, நான் உடனே வந்து வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்கிட்ட கிட்ட சொல்ல, யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி நான் வந்தேன். வருவேன் இல்லையே, எங்கள் அம்மா வந்துருக்கேன்னா, நீ போவாத போவாத, இதுக்கு நீ பண்ணது போதும், நீ போவாதாங்க. நான் எந்த வண்டியில் ஏறமானு, இப்போ கூட எங்கள் அம்மா வண்டியில் தான் இருக்காங்க. ஸோ நான் கிளம்பிங்க வந்தோம், வர பார்த்தா உள்ளே வர முடியல எங்களால், எங்களால் உள்ளவே வர முடியல. வர முடியலன்னா அங்கங்கே பாதுகாப்பு போட்டிருக்காங்க, இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து இந்த கலவரம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. அமைப்புகள் உள்ள சேர்ந்து இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் பேரை சொல்லி அவங்க நிறைய தப்பு பண்றாங்க.